உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார், உமது தேவனாகிய
இங்க சொல்லுகிறார் நம்ம ஒரு விண்ணப்பம் செய்த மக்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் போது கர்த்தர் உன்னதராய் இருக்கிறார், அவர் துணையாய் இருக்கிறார், அவர் நம்மை ஆபத்து காலத்தில் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும், இந்த உலகத்துக்காக ஜெபிச்சு முன்னாடி வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் நீங்க ஜெபத்தை கொண்டு நிரப்புதவங்களாய், ஜெபத்தினால் இந்த இடத்தில் இருக்கிறவங்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு இடத்தில் நம்ம பார்க்கும் போது ஒரு இந்த உலகம் முழுவதும் ஒரு இடங்களில் ரொம்ப அழிவினால் போயிட்டு இருக்கும் போது, நிறைய மக்கள் நிறைய கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் நம்மை நல்லபடியே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் அவர் நல்லவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவர் போட்டிருக்கிற அஸ்திவாரத்தில் நிக்கிறவர்கள் என்னைக்கும் நிலநிற்கும். யாருக்கும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மை கீழே கொண்டு போக முடியாது. இங்க சொல்லுகிறார் தேவன் போட்ட அஸ்திவாரத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நாகும் ஒன்னாம் அதிகாரம் அதோட 12வது வசனம் லாஸ்ட் வாசிக்கிறேன். ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு ஆண்டவர் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய ஜீவிதத்தில் இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னே இருந்து உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு கீழ் வாசிக்கிறார் எப்பொழுது நானும் இருக்கிறேன் அவர் முகத்தை குறித்து உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு சகாயகனாய் ஆண்டவர் இருக்கிறார். உன்னோடு கூட சகாயகனாய் அவர் இருக்கிறார். அவர் அந்த திக்கிட்ட சூழலில் உன்னுடைய பிரச்சனையில் உன்னுடைய கஷ்டத்தில் உன்னுடைய துன்பத்தில் அவர் நெருக்கடியில் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொந்தமா அல்லேலூயா சொல்லட்டும். அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர் கொஞ்சம் உங்களை என்ன பண்ணிருக்கு முன்னாடி நிற்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும். என்ன பண்ண போது கைய வாய் மேல் வைக்க போகிறார். அவ்வளவு பெரிய அற்புதத்தை நம் நடுவில் செய்ய போகிறார். இந்த தேசத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துதான் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கெட்டுகளை அழைக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கெட்டுகளை அழித்து அவர் நம்மை உயர வைக்க போகிறார்.
தேவனாயிருக்கிறார். அந்த பெரிய அற்புதத்தை பார்த்து ஜனங்கள்லாம் என்ன பண்ணும், கை வைக்கிற மாதிரி ஆண்டவர் நம்முடைய மத்தியத்தில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா.
Amen.